மூன்று வசனங்களை வாசியுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஜான் சாப்டர் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பீஸ் அட் த ட்ரபிள்ட் டைம். கலக்கமான சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு காணப்படுவது எப்படி என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பது நமக்கு தெரியும். யோவான் 13, 14, 15, 16, 17 அதிகாரங்கள் பல முறை நான் சபையில் சொல்லியிருப்பது போல, ஆண்டவருடைய மேல் வீட்டறை உபதேசம், அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ், இதுதான் சீஷர்களுக்காக கடைசியில் ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய உபதேசம், ஒரு பெரிய ஆலோசனையாய் காணப்படுகிறது. இதை முடித்தவுடன் 18வது அதிகாரத்தின் துவக்க வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவர் சீஷர்களோடு கெதரோன் என்னும் ஆற்றை கடந்து கெத்செமனே என்னும் தோட்டத்திற்கு கடந்து சென்றார். அங்கே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார், அதன் பின்பாய் சிலுவையினூடாய் கடந்து சென்று மனுக்குலத்திற்காக ஜீவனையும் கொடுத்தார். குறிப்பா இந்த 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே கடைசி ரா போஜனம், இயேசு சீஷர்களோடு ரா போஜனத்தை பந்தியை ஆசரிப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். அவர் பந்தியை விட்டு எழும்பி ஏமேன் ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அதன் பின்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமேன் என்னுடைய வேளை வந்தது, என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு முடிவு வந்தது, நான் பிதாவின் சமூகத்தில் கடந்து செல்வதற்கு வேளை வந்தது என்று சீஷர்களோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்றும் ஆண்டவர் சொன்னார். உடனே சீஷர்களுக்கு மிகவும் வேதனையானது. யார் என்று ஒருவரை ஒருவர் கேட்ட வேளையிலே, என்னோடு கூட தாளத்தில் கையை போடுகிறவனே என்று சொல்லி யூதாசை அங்கே அவர் ஐடென்டிஃபை செய்து காட்டுகிறதை பார்க்கலாம். அது அநேக வேளைகளில் அந்த சூழ்நிலையில் சீஷர்களுக்கு அதை குறித்து அதிகமாய் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. உடனே சாத்தான் யூதாசுக்குள்ளாய் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லிட்டரலி டபுள் ஹண்ட்ரட் என்று ஜூடாஸ் யூதாசை முழுவதுமாய் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் பிசாசானவன் கொண்டு வந்தாயிற்று. இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் பிரதான ஆசாரியர்களிடத்திலே கடந்து சென்று அங்கே நிகோஷியேட் செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு காசு கொடுத்தால் கொடுப்பீர்கள், நான் இயேசுவை காட்டி கொடுத்தால் என்று பிரதான ஆசாரியர்களோடு வேத பாரகர்களோடு அங்கே அவன் ஆமென் அவன் அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய இருதயம் அன்பால் நிரம்புகிறது. அதுவரை சீஷர்கள் நண்பர்கள் என்றெல்லாம் தன்னுடைய சீஷர்களை சொல்லி கொண்டு வந்த கர்த்தர் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 13:33 வாசிக்கும் போது வாசியுங்கள். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். அடுத்த வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிள்ளைகளே என்று ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் அன்பினால் நிரம்பி வழிகிறது. 3.5 வருஷங்கள் தன்னோடு கூட காணப்பட்ட தன்னுடைய சீஷர்களை விட்டு அவர் கடந்து செல்லும் போது அவருடைய இருதயம் அன்பினால் பொங்கி
பிள்ளைகளே என்று அழைத்து, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன், அது நிமித்தமாய் நான் போன பின்பு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்ட பேதுருவனுடைய இருதயம் மிகவும் வேதனை அடைந்தது. அவனுக்குள்ளாய் மிகவும் துக்கம் காணப்பட்டது. ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர், இறங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன் என்றெல்லாம் ஆண்டவரோடு கூட அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, ஏமே, எங்கேயும் வருவாய், எனக்காய் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாய், இந்த சாயங்காலம் சேவல் கூவதற்கு முன்பாகவே என்னை மறுதளித்து விடுவாய் என்றும் அவனை ஏமேன் அவனிடத்திலும் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறார். ஆக எல்லா சீஷர்களுடைய இருதயமும் மிகவும் கலங்கி போய் மிகவும் துக்கம் அடைந்து இருந்த வேளையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் இல்லை என்றால் ஒரு ஆறுதலான வார்த்தை தான் யோவான் 14 அதிகாரத்தின் 1 வசனமாய் காணப்படுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட காணப்பட்டு உண்டு உறங்கி ஒரு தேவையை குறித்தும் கவலைப்படாமல் சீஷர்கள் காணப்பட்டார்கள். இப்போது அவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் எடுபட்டு போய் போவார் என்றால் நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி காணப்படும், நாம் என்னத்தை செய்ய போகிறோம் என்றெல்லாம் பல கேள்விக்குறிகள் அவர்களுடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. வேதனை அடைந்து இருந்தார்கள். அந்த வேளையில் தான் ஆண்டவர் சொன்னார், இருதயம் கலங்காதிருப்பதாக. மெய்யாய் பார்த்தால் யாருடைய இருதயம்தான் கலக்கம் அடைந்திருக்க வேண்டும்? இயேசுவினுடைய இருதயம். காரணம், அவர்தான் காட்டி கொடுக்கப்பட போகிறார், அவர்தான் கன்னத்தில் அறை வாங்க போகிறார், அவர்தான் அவருடைய முகத்தில் காரி துப்ப போகிறார்கள், அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்ற ஜனங்கள் எல்லோரும் சொல்ல போகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று ஏமேன் கூற போகிறார்கள். மாத்திரமல்ல, அவருடைய ஏமேன் அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய சிரசிலே முள்முடியை சூட போகிறார்கள், அவருடைய முதுகு உழுகிறவனுடைய படைச்சால் போல கிழிக்கப்பட போகிறது, கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்க போகிறார்கள், அவருடைய விலா பிளக்கப்பட போகிறது, வஸ்திரம் இல்லாதபடி நிர்வாணமாய் சிலுவையில் தொங்கப்பட போகிறார், இதுவரை உலகத்தில் ஒரு மனுஷனும் அனுபவித்திராத அந்த கொடூரமான வேதனையை அவர்தான் அனுபவிக்க போகிறார். அவருடைய இருதயம் தான் கலங்கி போயிருக்க வேண்டும். அவரை தான் ஆறுதல் படுத்துவதற்கு ஆட்கள் தேவைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் ஏமேன் தான் இவர்களை விட்டு கடந்து செல்ல போகிறேன் என்ற செய்தியை கேட்டு துக்கமடைந்த சீஷர்களை அவர் ஆறுதல் படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறதை பார்க்கிறார். ஏமேன். அதே ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், வெளியிருதயம் கலங்காதிருப்பதாக. ஏமேன். சூழ்நிலைகள் எதுவாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய ஜனங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால்தான் ஒன்றை குறித்து நம்முடைய இருதயங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாய் எப்போது கலக்கங்கள் வரும், கவலைப்படும் போது தானாய் கலக்கங்கள் வரும். பொதுவாகவே கவலை என்றால் நாளைக்கு என்ன நடக்க, அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று யோசிக்க துவங்கினாலே கவலைகள் தானாய் வந்துவிடும். எதிர்காலம் எப்படி இருக்கும், வேலை போனால் என்ன செய்வோம், ஏமே என்ன நடக்கும் என்றெல்லாம் யோசிக்க துவங்கினா தலை வெடித்து போய்விடும். ஏமே. அப்படித்தான் வேதமும் சொல்லுகிறது. மத்தேயு 6 34 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என்னத்தை சொல்லுகிறார்? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். இன்றைக்குரிய பாடுகள் இன்றைக்கு போதும். ஆமென்.
நாளைக்கு நாளைக்குரிய காரியங்களை பார்த்து கொள்ளலாம். நாளைய தினத்தை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம், நம்முடைய தேவன் எல் ஷட்டாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அறியாதபடி ஒன்றும் பூமியில் நடப்பதில்லை. அவரே ராஜாக்களின் இருதயத்தை தன்னுடைய கரங்களில் நீர்க்கால்கள் போல் வைத்திருக்கிற தேவன். அவரே இருதயத்தை திருப்புகிறவர். அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரே அதிபதிகளை தள்ளி அதிபதிகளை உருவாக்குகிறவர். அவரே ராஜா என்னும் சிங்காசனத்தில் இருக்கிறவனை தள்ளி ஆட்டிடையனை அரசனாக்குகிறவர் அவர். ஏமே, எல்லாவற்றையும் செய்கிறவர் இயேசு. அவர் அறியாதபடி ஒன்றும் பூமியில் நடப்பதில்லை. அவருடைய கண்கள் காணாதபடி ஒன்றும் பூமியில் சம்பவிப்பதில்லை. ஏமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தலை மயிர் கூட இயேசு அறியாதபடி கீழே விழுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர், நம்மை குறித்தே நினைவாயிருக்கிற கர்த்தர், ஏமா, நம்மை குறித்து அதிக கரிசனை உள்ள கர்த்தர், அவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலை படாதிருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகள் போதுமானது. ஏமேன். மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பிலிப்பிய 4:6-7 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள் அந்த வசனங்களை கூட. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒன்றை குறித்து, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். Do not be anxious about anything. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஏமா, எதை குறித்து நீங்கள் அந்த பட்டியலில் எதை வேண்டுமென்றாலும் சேர்த்துக் கொள்ளலாம். ஒன்றை குறித்தும் கர்த்தருடைய ஜனங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Just make it known to the Lord. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். அவ்வளவுதான். ஆண்டவரே, காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். ஏமா, நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவதற்கு ஜெபிப்பதற்கு நமக்கு நேரமே கிடைப்பதில்லை. அதை தவிர மீது என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபிக்க நேரம் இல்லை, மற்ற எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் காணப்படும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி விடுங்கள். ஜெபத்திலே தெரியப்படுத்தி விடுங்கள். அது போதும். அதன் பின்பாய் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். நாம் தெரியப்படுத்தின உடனே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் ஆளும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட்டால், ஆண்டவரே, பிரச்சனை இப்படி இருக்கிறது, சூழ்நிலைகள் இதுவாய் காணப்படுகிறது, ஆமென், இதெல்லாம் உம்மிடத்தில் நான் அறிக்கையிட்டு விடுகிறேன் என்று அறிக்கையிட்ட பின்பு நிம்மதியாய் குரட்டை விட்டு தூங்கிவிடலாம். பிரச்சனை ஒன்றுமே, ஒன்றை குறித்து நான் கவலைப்படுவதற்கு அவசியம் இல்லை. ஆமென். ஆனால் ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இந்நாட்களில் மாற வேண்டும். நினிவேயின் ஜனங்களை பாருங்கள். யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினான். அவன் ஒரு பெரிய அழிவை குறித்த ஒரு பிரசங்கம். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும். நினிவேயின் குடிகள் எல்லோரும் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தியின் சுருக்கம். ஆமா, அதை கேட்ட ஜனங்கள், இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது, அதற்குள்ளா என்னென்ன காரியங்களை செய்யலாம், தப்பி போவதற்கு ஏதாகிலும் வழி, நினைவையை விட்டு பக்கத்து பட்டணம் போய்விடலாமா, ஆமென், இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய்விடலாமா, எந்த டிக்கெட் எடுக்கலாம், எந்த போட்டை பிடிக்கலாம், எந்த வழியாய் நடந்து போகலாம் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. செய்தி வந்தவுடன்
முதல் முதலாய் நினிவேயின் குடிகள் செய்தது. ராஜா துவங்கி ஏமேன் அங்கே காணப்பட்ட பிள்ளைகள் மிருக ஜீவன் அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள். ஏமேன். அங்கே ஒரு வார்த்தையை தான் ராஜா சொன்னான், ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார் வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த பட்டணத்தின் குடிகள் அத்தனை பேரும் கடந்து வந்து உபவாசித்தார்கள். ஏமேன். அந்த இருதயம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். நினிவே பாவம் செய்தது, நினிவேயின் பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது என்றுதான் நாம் ஏமேன் வாய்விரிய பேசுகிறவர்களாய் காணப்படுவோமே ஒழிய நினிவேயின் ஜனங்களுடைய இருதயமாவது நமக்குள்ளாய் இருக்கிறதா என்றால் நாம் அவர்களை காட்டிலும் பல மடங்கு தாழ்ந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏமேன். அதுதான் உண்மை. கூடி வந்த வேளையில் ஆண்டவருடைய இருதயம் மாறினது. ஆண்டவர் சொன்னா, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் அழிப்பேனோ என்று கர்த்தர் கேட்டு அங்கே அழிவை அவர் கட்டளையிடவில்லை. கர்த்தர் மனம் மாறினா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்து முறையிட்டவுடன் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையே மாற்றி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனது இறங்கினா என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, ஏமே நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி ஏமேன் இருக்க வேண்டும் என்றால் மறுபுறம் ஜெபிக்க பழக வேண்டும். ஏமே நாட்களில் எதையெல்லாம் போஸ்ட் செய்கிறோம், எழுதுகிறோம், ஜனங்களுடைய எண்ணங்களை பார்க்கும் போது ஏமே கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போகும் என்பது போல ஏமேன் அதற்கெல்லாம் நேரங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் ஏமேன் நேரமில்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்பதை ஒருபோது நாம் மறந்து போய்விடக்கூடாது. மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:7 வாசிக்கும் போது வாசியுங்கள் அந்த வசனத்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுவதனாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏமே நாம் கவலைப்பட்டு ஏன் கலங்க வேண்டும்? நம்மை விசாரிப்பதற்கு ஒரு கர்த்தர் காணப்படுகிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நமக்கு என்ன வேண்டும், நாம் என்னத்தை புசிக்க வேண்டும், என்னத்தை உடுக்க வேண்டும், நம்முடைய தேவைகள் எப்படி சந்திப்பது என்பதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் உண்டு. ஏமே நமக்கு எப்படி உணவு கிடைக்கும், உணவு எங்கே இருந்து வரும், ஆமென் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் நிரம்பி வழிகிற காட்சியை தான் பார்க்க முடிந்தது. ஏமன் எப்படி ஆயினும் ஏமன் எல்லா வீடுகளும் மினி சூப்பர் மார்க்கெட்டாய் மாறிவிட்டது. ஏமன் அவ்வளவு நம்பிக்கை, ஏமன் அவ்வளவு நம்முடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிப்பேன். ஏமே ஏமே நமக்கு என்னத்தை தேவை என்பதை அறிந்தது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார் என்றால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாய் காணப்படுகிற உங்களையும் என்னையும் அவர் போஷியாமல் கைவிடுவாரா? ஒருபோதும் அவர் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. ஏமே அவரை விசுவாசித்தார் நிச்சயமாய் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு இரக்கம் செய்வாரே என்றால் ஏமேன் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் இரக்கம் செய்வதில்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவன். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம்முடைய தகப்பன், என்னுடைய தகப்பன், அவர் மாறவில்லை. அவர் ராஜாவா இன்றும் காணப்படுகிறார். அவர் நம்மை விசாரிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஏமேன் அவருடைய வார்த்தைகளை நம்பவில்லை என்றால் கலக்கம் தானாய் நமக்குள்ளாய் வந்துவிடும். ஏமேன் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை ஏமேன் அவருக்கு உங்கள் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, ஏமேன் ஆண்டவர்
எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அவர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் ஜெபித்து நிம்மதியாய் தூங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்ததாக கலக்கம் எப்படி வரும்? பயம் நமக்குள்ளாய் வரும்போது கலக்கம் வரும். கவலைகள் வந்தால் கலக்கம் வரும், பயம் வரும்போது கலக்கம் வரும். பொதுவாய் பயம் சூழ்நிலைகளை பார்க்கிற வேளையில் பயம் நமக்குள்ளாய் வரும். பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டே தண்ணீரில் நடந்த மட்டும் அவன் அமிழ்ந்து போகவில்லை. இடது பக்கம் எழும்புகிற அலையை பார்த்தான், வலது பக்கம் அடிக்கிற அந்த காற்றை பார்த்தான், அதிவேகத்தில் அடித்த காற்றை பார்த்தான், சூழ்நிலைகளை பார்த்ததும் பயந்தா உடனே அமிழ துவங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பயம் நமக்குள்ளாய் கலக்கத்தை கொண்டு வரும். வேதத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் மூன்று பேரை குறித்து ஒரு நல்ல சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சம்பவம். ஆதியாகமம் 12:1 நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை கட்ட சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றெல்லாம் வாக்கு தத்தங்களின் மேல் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் இதே சம்பவத்தை குறித்து ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்யும் போது அவன் எழுதுவான், அவன் சொல்லுவான், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் என்று அவன் எழுதுகிறதை பார்க்க. ஆதியாகமம் 12 போ என்றவர் அப்போஸ்தலர் 7 வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறார். ஏமே போ என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமானது. இங்கே இருக்கிற நம்மை பார்த்து அமெரிக்காவுக்கு போ என்று சொன்னால் ஏமே அங்கே என்ன நடக்கும், என்ன சம்பவிக்குமோ, அங்கே யாரை சந்திக்க போகிறோம் என்ற ஒரு கலக்கு நமக்குள்ளா இருக்க. ஆனால் அங்கிருந்து யாராகிலும் வா என்று நம்மை அழைத்தால் எப்படி இருக்கும்? ஆமென். எப்படி ஆயினும் பெட்டியை கட்டி இங்கிருந்து அங்கே போய் இறங்கினால் போதும், அவர்களுடைய வீட்டிலே போய் அவர்களோடு சந்தோஷமாய் நாம் காணப்படலாம். காரணம், நம்மை ரிசீவ் செய்வதற்கு ஒருவர் உண்டு, நம்முடைய தேவைகளை கவனிப்பதற்கு ஒருவர் உண்டு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவதற்கு ஒருவர் காணப்படுகிறார். கலக்கமே இல்லை, பயமே. ஆபிரகாமிடத்தில் போ என்று சொன்னவர் வா என்று கானான் தேசத்தில் நின்று அங்கே அவனை அழைத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவராய் கர்த்தர் காணப்பட்டார். ஆனால் அதே ஆபிரகாம் கானானுக்குள் போன உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசியுங்கள் 12 ஆதியாகமம் 10 அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. உடனே அந்த பஞ்சமானது மிகவும் கொடியதா இருந்தது. பஞ்சம் என்றால் என்ன? பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு, ஏமே தண்ணீர் தட்டுப்பாடு, மில்க் தட்டுப்பாடு, இதுதான் பஞ்சமாய் பஞ்சம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆபிரகாம் வா என்று அழைத்தவரையும் மறந்து போனான், போ என்று சொன்னவரையும் மறந்து போனான். நேரடியா எகிப்து தான் என்னுடைய வாழ்க்கை என்று எகிப்திற்கு நேராய் ஒரே ஓட்டமாய் சாராவையும் அழைத்து கொண்டு ஓடி போனான். ஏமே, எவ்வளவு திட்டங்கள் நம்மிடத்தில் காணப்படும். ஏமே, எந்த பக்கத்தில் போகலாம் என்றெல்லாம் பல திட்டங்கள், பல பிளான். ஏமே, எல்லாம் நம்மிடத்திலும் ஆபிரகாமை போல காணப்படும். ஆபிரகாம் அழைத்தவரையும் மறந்து போனான், போ என்று சொன்னவரையும் மறந்து போனான், வா என்று சொன்னவரையும் மறந்து போனான். நேரடியாய் எகிப்திலே போய் நின்றான். எகிப்திலே போன வேளையில் தான் பல பிரச்சனைகள். முதலாவது, சாரா மிகவும் அழகுள்ளவள். உடனே சாராளிடம் ஒரு பொய்யை சொன்னான். ஏமே, நீ என்னுடைய மனைவி என்று சொல்லிவிடாதே, என்றால் உன்னை அபகரித்து என்னை கொன்று விடுவார்கள். உயிரை குறித்த ஒரு பாய. மாறாய் சொல், சகோதரி என்று சொல், யாராகிலும் உன்னை தூக்கி கொண்டு போனாலும் பரவாயில்லை. சாராளும் அதே பொய்யை சொல்ல துவங்கினாள். ஆமென். ஆபிரகாம் என்னுடைய சகோதரர். அங்கே பார்வோனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். சாராள் மிகவும் அழகுள்ளவள். உடனே பார்வோனிடத்தில் கடந்து சென்றார், சென்று சொன்னார்கள், அங்கே ஒரு அழகிய ஸ்திரீ காணப்படுகிறார். தேசத்தில் அழகிய ஸ்திரீகள் அத்தனை பேரும் ராஜாவுக்கு சொந்தம்.
ராஜா சொன்னான், எல்லாமேன் பார்வோன் சொன்னான், அழைத்து கொண்டு வாருங்கள். அவ்வளவு ஆபிரகாமின் சகோதரி இப்போது பார்வோனுடைய மனைவி. ஏமே அங்கே ஆண்டவர் இடைப்பட்டார், தடை செய்தார், எல்லாம் உண்மை. அதன் பின்பாய் பார்வோனுக்கு தெரிய வந்தது, இவன் சகோதரி அல்ல மனைவி என்பதை அறிந்து அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அனுப்பிவிட்ட வேளையில் அவன் ஒரு காரியத்தை செய்தான். வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் இந்த சாராளுக்கு கொடுத்து அனுப்பினான். இந்த வேலைக்காரர்களில் ஒருத்தியின் பெயர் என்ன? ஆகார். நிமித்தம் நாம் அறிவோம், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை. சாராள் தாகாரை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாய் கொடுத்தாள். அதன் நிமித்தமாய் ஒரு சந்ததி தோன்றினது. அந்த சந்ததி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் துஷ்ட சந்ததி. ஐ மீன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு பிரச்சனை, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு பாடுகளாய் காணப்படுகிறது. ஐ மீன் ஆபிரகாம் பஞ்ச நாட்களில் கர்த்தரோடு ஆலோசனை செய்யாதபடி, கர்த்தரிடத்தில் விசாரியாதபடி எகிப்திற்கு ஓடி போனதுனாலே அதன் பலனை இன்று இதுவரைக்கும் அவனுடைய சந்ததிகளாகிய நாம், ஏமேன், அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளாகிய நாமும் அனுபவிக்கிறோம். மாம்சத்தின் சந்ததிகளும் அனுபவிக்கிறதை இன்று வரைக்கும் நாம் பார்க்கிறோம். ஏமேன். பயம் கலங்கி போனான் ஆபிரகாம். அடுத்ததாக நான் பார்க்கும்போது அவனுடைய குமாரன் இரண்டாவது முற்பிதா ஈசாக்கு. ஈசாக்கு நாட்களிலும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. வாசியுங்கள் ஆதியாகமம் 26:1-2. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்தில் கேராவிற்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். இங்கே அதே பஞ்சம் மீண்டும் வருகிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் இங்கே காணப்படுகிறது. கொடிதான பஞ்சம். தகப்பனுடைய பிள்ளை ஆமென் மாறுவானா? அப்படியே தான் இருக்கும். ஏமேன், அவன் எகிப்திற்கு நேராய் ஓடினான். இவனும் உடனே எல்லாவற்றையும் கட்டி பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு நேராய் கடந்து செல்லும்படி தீவிரித்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் இறங்கினார், சொன்னார், எகிப்திற்கு போகாதே, இந்த பெலிஸ்தியனுடைய தேசத்திற்கும் போகாதே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலே நீ குடியிரு. பஞ்சம்தான், பற்றாக்குறைகள் இருக்கிறது, பல உபத்திரவங்கள் பிரச்சனைகள் காணப்படுகிறது. என்றாலும் அங்கேயும் இங்கேயும் அலையாதபடி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் நீ நிலைத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தானா இல்லையா? கீழ்ப்படிந்தான். அவன் அங்கே காணப்பட்ட வேளையில் பஞ்சகாலத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தா? 100 மடங்கு. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலைகளுக்கு மேலானவர். பஞ்சகாலத்தில் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவரால் உயர்த்த முடியும். செழிப்பின் நாட்களில் ஒரு மனுஷனை தரித்திரம் அடையும்படி செய்யவும் நம்முடைய கர்த்தரால் கூடும். அவர் ஒருவனை உயர்த்த நினைத்தால் ஒரு மனுஷனாலும் அதை தடை செய்ய முடியாது. அவர் தாழ்த்த நினைப்பாரே என்றால், நேபுகாத்நேச்சாரை ஏமே தாழ்த்தும்படி கர்த்தர் நினைத்தால் மிருகத்தை போல் மாற்றி புல்லை தின்னும்படியாய் வை. மனுஷனை கர்த்தர் உயர்த்த நினைத்தால், சிங்காசனம் மட்டும் உயர்த்துகிற கர்த்தர், சூழ்நிலைகளை பாராதிருங்கள். சூழ்நிலைகளுக்கு மேலாயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். 1-2 மடங்கு அல்ல, ஏமேன், பஞ்சகாலத்தில் 100 மடங்கு உயர்த்தப்படுவது, அது ஏமேன், அது காரியமா, அது முடியுமா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. கர்த்தர் நினைத்தால் ஏமேன் விதைக்கிற விதைகள் 100 என்ன, 1000 மடங்கு அறுவடையும் கூட கொண்டு வரும். அவர்தான் கர்த்தர். ஏமேன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொன்னால் அப்படியே ஆகும். அவர் ஆம் என்றால் ஆம், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தை எவனால் மாற்ற முடியும்? ஏமேன், அவர் அல்ஷட்டாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏமேன், ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவராய் காணப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். 3வது ஒரு நபர்
யாக்கோபு மூன்றாவது முற்பீதா. ஆமென். யாக்கோபின் நாட்களிலும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அது ஆபிரகாமின் நாட்களின் பஞ்சத்தை காட்டிலும், தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் நாட்களில் காணப்பட்ட பஞ்சத்தை காட்டிலும் கொடியது. தாத்தா நாட்களில் காணப்பட்ட பஞ்சத்தை காட்டிலும், தகப்பனாருடைய நாட்களில் காணப்பட்ட பஞ்சத்தை காட்டிலும் கொடியது. ஒன்று ரெண்டு நாட்கள் அல்ல, அந்த பஞ்சமானது இழுத்துக்கொண்டே அனை நாட்கள் காணப்படுகிற ஒரு பஞ்சமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்நாட்கள் எகிப்தில் மாத்திரம்தான் தானியம் காணப்பட்டது. ஆதியாகமம் 41 அதிகாரத்திலிருந்து நாம் இதை வாசிக்கலாம். வாசியுங்கள். ஆதியாகமம் 41:57 வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். 43:1 வசனம். தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் இருந்தது. எல்லாரும் எகிப்திற்கு கடந்து சென்றார்கள். காரணம் அங்கே யோசேப்பு காணப்பட்டா. யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு அடையாளமான ஒரு பாத்திரம். அங்கே மாத்திரம் தானியம் காணப்பட்டது. எங்கே யோசேப்பு உண்டோ அங்கே தான் தானியம் இருக்கும். ஈசாக்கு இப்போது தூர தேசத்திலே காணப்படுகிறான். தன்னுடைய குமாரர்களை எகிப்துக்கு அனுப்புகிறான் தானியத்தை கொண்டு வரும்படியாய். இவர்கள் போனார்கள், தானியத்தை கொண்டு வந்தார்கள். இரண்டாவது முறை போனார்கள், தானியத்தை கொண்டு வந்தார்கள். அப்போது தெரிய வந்தது, அங்கே இருப்பவன் சாதாரண நபர் அல்ல, யாக்கோபுடைய மிகவும் செல்ல பிள்ளை நேசகுமார் யோசேப்பு இப்போது ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே காணப்படுகிறான் என்ற செய்தி வந்தது. மாத்திரமல்ல, யோசேப்பு ரதத்தையும் குதிரைகளையும் அனுப்பினான். தகப்பனாறு அவனுடைய குடும்பத்தின் அங்கங்கள் அத்தனை பேரையும் எகிப்திற்கு நேராய் அழைத்தான். எல்லாரும் எகிப்திற்கு வாருங்கள், அங்கே திரளான தானியம் காணப்படுகிறது. நான் உங்களை போஷிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன் என்ற வாக்கு தத்தங்களின் மேல் வாக்கு தத்தத்தை குமாரன் சொல்லி அனுப்புகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு செய்தது என்ன? முற்பிதாக்களை போலல்ல. வாசியுங்கள் 46:1-3 வசனங்கள். ஆதியாகமம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எகிப்திற்கு போகும்படியாய் தன்னுடைய நேச குமாரனிடத்திலிருந்து அழைப்பு வந்தாயிற்று. வாரும், எகிப்திற்கு வாரும் என்று தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு அழைத்து அனுப்பி ஆயிற்று. ஆனால் யாக்கோபு எங்கே போனான்? பெயர்செபாவுக்கு. அவன்தான் கர்த்தருடைய பாத்திரம். எத்தனாய் காணப்பட்டது உண்மை. இப்போது இஸ்ரவே தேவ பிரபு பெயர்செபாவிலே கடந்து சென்று தன்னுடைய முற்பிதாக்களின் தேவனுக்கு பலி செலுத்தினான். அவரை தொழுது கொண்டான், அவரிடத்தில் விசாரித்தான், அவரை ஆராதித்தான். அந்த வேளையில்தான் கர்த்தர் சொன்னார், எகிப்திற்கு போ, நான் உன்னோடு கூட வருவேன், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவே. அதன் பின்பாய்தான் யாக்கோபு எகிப்திற்கு தன்னுடைய குடும்பத்தோடு கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். பஞ்சகாலமா இருந்தாலும், பற்றாக்குறைகளா இருந்தாலும், நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் ஏமே நாம் ஆராதிக்கிற தேவன் பேரில் தான் காணப்பட வேண்டும். ஏமே அவரிடத்தில் விசாரியாதபடி ஒன்றையும் கர்த்தருடைய ஜனங்கள் செய்யலாகாது. ஏமேன் அவ அறியாதபடி ஒன்றும் நடப்பது இல்லாமல் இருப்பதுனாலே எல்லாவற்றையும் அனுபவிப்பது, ஆமென், அனுமதிப்பது கர்த்தரால் காணப்படுவதாய். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் ஆமென் செய்யும்படி செயல்படுத்துகிறவர் அவராய் காணப்படுவதனாலே, அவரிடத்தில் விசாரியாதபடி, அவருடைய சமூகத்தை நாடாதபடி, அவருடைய சத்தத்தை கேட்காதபடி கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு காரியத்தையும் நாம் செய்யலாகாது. ஆமென். நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஏமேன். கவலைகளின் நிமித்தமாய் கலக்கங்கள் வந்தாலும் சரி, பயங்களின் நிமித்தமாய் கலக்கங்கள் வந்தாலும் சரி,
சூழ்நிலைகள் பஞ்சங்களின் நிமித்தமாய் கலக்கங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், அவ்வளவுதான், அது போதும். ஏமா, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். விசுவாசத்தை இழந்து போய் விடாதிருங்கள். ஏமா, நாம் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசம் நமக்குள்ளாய் ஒரு தைரியத்தை கொண்டு வரும். ஏமா, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிற கர்த்தர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுவோமே என்றால் நிச்சயமாய் பலன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தே ஆகுமே ஒழிய ஒருபோதும் குறைவுகள் வருவதில்லை. விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படும் போது முதல் முதலாய் நம்மை அறியாத ஒரு தைரியம் நமக்குள்ளாய் காணப்படும். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அதன் மேல் நம்மை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, இந்த தைரியம் காணப்படும். ஏமே, சீஷர்களோடு ஆண்டவர் போட்டிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே பெருங்காற்று அடித்தது, பெரிய அலைகள் எழும்பினது. சீஷர்கள் எல்லோரும் ஐயோ ஐயரே மடிந்து போகிறோம் என்று அங்கலாய்த்தார். ஆனால் இயேசு எப்படி இருந்தாரு? நித்திரையாய் இருந்தார். ஏமே, அவருக்குள்ளாய் தைரியம். ஒன்றும் சம்பவிப்பதில்லை, ஒன்று நடப்பதில்லை, ஒன்றும். ஏமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் இருப்பாரே என்றால் ஒன்றும் சம்பவிப்பதில்லை, ஒரு தீங்கும் நிகழ்வதில்லை. ஏமே, கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். அக்கரைக்கு போவோம் என்று சொன்னவர் அக்கரை மட்டும் அழைத்து செல்லுவதற்கு அவர் திராணியுள்ள தேவன் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் மறந்து போய்விடலாகாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலகீனமான கரங்களை பிடித்திருக்கிறவர் யார் என்பதை அறிய வேண்டும். அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருப்பாரே என்றால் அக்கரை மட்டும் ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்துவதற்கு அவர் போதுமான தேவன். கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்நாட்களில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு நாம் காணப்படும் போது சூழ்நிலைகள் தானாய் மாறும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் மாறும். ஏமே, ஒரு விசை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு ஏமேன் எகிப்திலிருந்து புறப்பட்டாயிற்று. பஸ்கா பண்டிகையின் நிமித்தமாய் எகிப்திலே ஒரு பெரிய சங்காரம், அதன் நிமித்தமாய் பார்வோன் அனுப்பிவிட்டான். எகிப்தியர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து எப்படியாயினும் எங்களை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி துரத்தி விட்டார்கள். மூன்று நாட்கள் பிரயாணம் செய்தார்கள், ஓரிடத்தில் வந்து நின்றார்கள். ஏமேன், அதுதான் செங்கடல். முன்பு செங்கடல், இடதுபுறம் வலதுபுறம் மலை குன்றுகள், பின்னால் அப்போதுதான் செய்தி வருகிறது. யார் வந்து கொண்டிருந்தது? பார்வோனும் அவனுடைய சேனை. நான்கு புறங்களிலும் அடைபட்டு போனார். முன்பு செங்கடல், இடதுபுறம் வலதுபுறம் மலை, பின்னால் பார்வோனின் ஏமேன் சேனை மிக கோபத்தோடு ரதங்களோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அழிக்கும்படியாக. அந்த வேளையில் தான் மோசே விசுவாசத்தோடு தன்னுடைய கோலை நீட்டினார். நடந்தது என்ன? செங்கடல் இரண்டாய் பிளந்தது. விசுவாசம் என்னும் கோலை நீட்டினான், அவ்வளவுதான், செங்கடல் தானாய் பிளந்தது. எகிப்திலிருந்து அனுப்பினவர் ஏமேன் பார்வோனுடைய கையில் கொடுப்பதற்காக அனுப்பினார் இல்லை. ஏமேன் கானானுக்கு நேராய் உன்னை அழைத்து செல்லுவேன் என்று சொன்னவர் ஏற்கனவே அதற்கு முன்பாய் சீனாய் மலையில் ஏமேன் மோசேயை அழைத்து இந்த ஊழியத்திற்கு நேராய் ஓரே பர்வத தண்டையில் கர்த்தர் அழைத்த வேளையில் சொன்னார், இதே இடத்தில் நீ கடந்து வந்து எனக்கு ஆராதனை செய்வாய். அப்படி வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்பின கர்த்தர் ஏமேன் செங்கடலில் அழித்து விடுவாரா, இல்லை என்றால் பார்வோனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுவாரா? நடப்பதே இல்லை, அது ஒருபோதும் சம்பவியாத காரியம். ஆகையால் தான் தன்னுடைய விசுவாசம் என்னும் கோலை நீட்டினான், அவ்வளவுதான். செங்கடல் அவனுக்கு முன்பாய் நிற்க முடியவில்லை, செங்கடல் தானாய் பிளந்தது.
கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். ஏமெனெல்லாம் மோசேயின் விசுவாசம் என்னும் கரத்திலிருந்து கோலிலிருந்து வந்தது. இவர்கள் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைப்பட்டார்கள். பார்வோன் அவனுடைய சேனை நினைத்தான். ஏமே, என்னுடைய ரதங்களும் என்னுடைய குதிரைகளும் அதே உலர்ந்த தரை வழியாய் அக்கரைப்படும் என்று நினைத்தான். ஏமே, அதுவே அவர்களுக்கு ஏமே கல்லறை தோட்டமாய் செங்கடல் மாறிவிட்டது என்று வேதத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஜனமே, விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், எந்த சூழ்நிலையும் ஏமேன் மாறும் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசை, எலிசாவின் நாட்களில் அவன் ஊழியம் செய்து கொண்டு வந்த நாட்கள், சமாரியா முற்றுகை போடப்பட்டு காணப்பட்ட காலம், ஏமேன் அசீரிய இராணுவத்தினால் அந்த சமாரிய பட்டணம் முழுவதும் சூழப்பட்டது. இப்போது எப்படி நாம் சூழப்பட்டிருக்கிறோமோ அப்படி சூழப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்கே உணவு பற்றாக்குறை. ஏமே, ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிறார்கள். ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை ஒரு நாள் சமைக்கிறாள், அடுத்த நாள் அடுத்தவள் தன்னுடைய பிள்ளையை கொடுக்காததினால் ராஜாவிடத்தில் கடந்து செல்லுகிறார்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எலிசா கர்த்தருடைய பாத்திரம். ஏமே, ரெண்டு ராஜாக்கள் 7வது அதிகாரம் ஏமேன் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அதில் 1-2 வசனங்களை வாசி. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில், நாளையின் நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து வந்தது. அங்கே ஒரு அவிசுவாசியும் காணப்பட்டான். வாசியுங்கள் அவனை குறித்து அடுத்த வசனத்தில். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், அங்கே ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற நம்பிக்கைக்குரிய ஒரு பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், கர்த்தர் வானத்தில் மதகுகளை திறந்தாலும், எப்படி ஒரு பெரிய டேம் இல்லை என்றால் குளத்திலே மதகை திறந்து விடும் போது தண்ணீர் பீறிட்டு வருமோ, அதுபோல வானத்துல பல மதகுகளை கர்த்தர் திறந்தாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், ஏமே, இப்படிப்பட்ட சந்தேக பேர் வெளியங்க எங்கும் இருப்பாங்க. ஏமே, நடக்குமா நடக்காதா, சம்பவிக்குமா சம்பவியாதா, கர்த்தர் உதவி செய்வாரா இல்லையா, ஊருக்கு போய் சேர்வோமா இல்லையா என்றெல்லாம் பல சந்தேகங்கள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. ஏமே, எலிசா சொன்னா உன்னுடைய கண்ணினால் தான் நீ அதை பார்ப்பாய், கேள்விப்படுவாய், ஆனால் அதை புசிக்க மாட்டா என்று சொல்லிவிட்டான். மகா கோபக்கார ஊழியக்கார. ஒரு விசை, ஏமேன் மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி அவனை கிண்டல் அடித்தது நான். ஏமேன் சபைத்தான் கரடிகள் வந்து பிள்ளைகளை எல்லாம் பீறிட்டு போனது. ஏமே, அவ்வளவு மகா கோபக்காரன். ஏமே, இங்கே எலிசா சொன்னான், நாளைய தினம் ஒரு மரைக்கால் கோதுமை, ஒரு ஷேக்கல், ஒரு வார்கோதுமைகள், ரெண்டு மரைக்கால் வார்கோதுமை, ஏமேன், ஒரு ஷேக்கலுக்கு கிடைக்கும் என்று சொன்னான். எப்படி சம்பவிக்கும், சம்பவிக்க சாத்தியமே இல்லை. ஏற்கனவே பஞ்சம் மிகவும் கொடியது. ஏமே, ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அங்கே 4 குஷ்டரோகிகள் காணப்பட்டார்கள். குஷ்டரோகிகள் என்றால் பாளையத்தில் காணப்படலாகாது, பட்டணத்திற்குள்ளாய் காணப்படலாகாது, வெளியே தான் காணப்பட வேண்டும். இவர்கள் பட்டினியினால் சாக போகிறார்கள். அப்போதுதான் நினைத்தார்கள், இங்கே இருந்து பட்டினியினால் சாக போகிறோம், அதற்கு முன்பாய் கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்ப்போம், எதிரியின் இராணுவத்தில் ஆகிலும் கடந்து சென்று கொஞ்சம் உணவை தாருங்கள் என்று சொல்லி கெஞ்சி கேட்டு பார்ப்போம். அங்கே திரளான ஆகாரம் காணப்படுகிறது. அசீரியன் தேசம் ஒரு பெரிய தேசம் அந்நாட்களிலே, அதன் நிமித்தமாய் அந்த இராணுவத்தில் திரளான உணவுகள் காணப்பட்டது. இவர்கள் அதை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள். அங்கே பார்க்கும்போது ஒரு அசீரியனையும் காணும், மாறாய் அவர்கள் கொண்டு வந்த உணவு பொருட்கள் திரளாய் காணப்பட்டது. இவர்கள் 4 பேரும் வயிறார முடிந்த அளவு உண்டார்கள். உண்ட பின்புதான் புத்தி தெளிந்தது, ஐயோ
நம்முடைய வயிறெல்லாம் நிரம்பிட்டு ஆமென் ஃபுட் இல்லாத ஜனங்கள் எத்தனையோ காணப்படுகிறார்கள். ஆமென். யாருக்கும் விட்டு வைக்காம மொத்த சூப்பர் மார்க்கெட் அழுனது போல. ஆமென். குஷ்டரோகிகளுக்கு நினைவு வந்தது, ஐயோ உணவில்லாதபடி ஜனங்கள் காணப்படுகிறார்களே என்று சொல்லி. ஆமென். இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள் என்று சொல்லி இங்கே ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளாய் கடந்து வந்து இந்த காரியங்களை அறிவித்தார்கள். உடனே அரண்மனையில் காணப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கடந்து சென்று எலிசா சொன்ன வார்த்தையின்படியே சம்பவித்தது. திரளான உணவு அவர்களுக்கு கிடைத்தது. இந்த பிரதானியை வாசலிலேயே மிதித்து கொண்டு போட்டார்கள். உணவிற்காய் வந்த வேகத்தில் அவர்கள் கால் கீழாய் இவன் மாட்ட அங்கேயே மறித்து போனான் சந்தேகப்பட்டவன். ஏமா என்ன நடந்தது என்று பார்க்கும்போது கர்த்தர் அன்று ராத்திரி அந்த இராணுவத்திற்குள்ளாக இரைச்சலை அனுப்பினார். அந்த இரைச்சல் எப்படிப்பட்ட இரைச்சல்? குதிரைகளின் இரைச்சல், இராணுவ வீரர்களின் இரைச்சல், ரதங்களின் இரைச்சல். ஏமா கர்த்தரால் கூடுமா கூடாதா? கூடும். இயேசுவால் ஆகும். ஏமா ஒரு இராணுவ வீரனும் போகல, ஒரு ரதமும் போகல, ஒரு குதிரையும் போகல, ஒரு இரைச்சலின் சத்தத்தை கர்த்தர் அனுப்பினார். அவ்வளவுதான். இவர்கள் நினைத்தார்கள், அசீரியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் தேசம் பல இராணுவங்களை அழைத்து கொண்டு நம்மை அழிக்க வருகிறார்கள் என்று சொல்லி ஒரே ஓட்டமாய் அசீரியா மட்டும் ஓடினார்கள். எங்கள் உயிரை காத்து கொள்ளும்படி பயந்தே அவர்கள் ஓடி போனார்கள். ஏமா கர்த்தர் 1001 வழிமுறைகளில் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஏமா அன்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரளான உணவு அந்த தேசத்தில் கடந்து வந்தது என்று பார்க்கிறோம். சூழ்நிலைகளை சாதகமாய் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவன். ஏமேன். அவரால் எல்லாம் கூடும். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை. ஏமே அவர் சர்வ வல்லமையுள்ளது. யோசபாத்து நாட்களிலும் கூட இதே காரியம்தான் நடந்தது. 2 20 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திடீரென்று மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரு இந்த யோசபாத்திற்கு விரோதமாய் வந்து விட்டார். யோசபாத் கலங்கி போனான், பயந்து போனான். ஒரு தேசம் வந்தால் பரவாயில்லை, எதிர்த்து நிற்கலாம். 3 தேசங்கள் ஒரே நிமிஷத்தில் வருகிறதே ஆண்டவரே சொல்லி கலங்கி போனான். இந்த வேளையில் அவன் ஆண்டவரை நோக்கி ஏமே ஏறு ஒரு ஜபத்தை ஏறெடுத்தான். வாசியுங்கள் 20:12. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக ஆமென் எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகிறது. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்குகிறது. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான ஜனங்களுக்கு எதிராய் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். அவர் ஒத்துக்கொண்டு ஒரு பெரிய சேனைக்கு முன்பாய் 3 தேசங்களுக்கு முன்பாய் ஒரு சிறிய இராணுவம் எப்படி நிற்க முடியும்? எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஏமேன் கர்த்தருடைய முகத்தை யோசபாத்து நாட்களில் அவர்கள் ஆமேன் முகத்தை நோக்கி பார்த்தார்கள். வேளையில் கர்த்த தீர்க்க தரிசிகளை அனுப்பி உற்சாகப்படுத்தினார், வார்த்தைகளை அனுப்பினார். ஆமேன். 20 வாசிக்கும் போது யோசபாத் தன்னுடைய சேனையோடு எண்ணத்தை சொல்லுகிறான். வாசியுங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஓ, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்புங்கள், அப்போது நீங்கள் சித்தி அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் இராணுவத்தோடு சின்ன ஒரு இராணுவத்தோடு கடந்து சென்றான். ஆமென். யோசபாத்துடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. யூதா கோத்திரத்தை முன்னிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்து கர்த்தரை ஆராதித்த வேளையிலே என்ன நடந்தது? அது ஒரு பெரிய சம்பவம்.
இங்கே மூன்று பேர் சேர்ந்து நின்றார்கள். முதலாவது அம்மோன் புத்திரருக்கும் மோவாபிய புத்திரருக்கும் சேயீர் மலதேசத்தின் குடிகள் மேல் ஒரு சந்தேகம் வந்தது. இவன் எதிரியோடு சேர்ந்து விடுவானோ என்று ஒரு எண்ணம், ஒரு டவுட், ஒரு குழப்பம் வந்தது. ரெண்டு தேசமும் சேர்ந்து சேயீர் மலதேசத்து குடிகளை வெட்ட துவங்கினார். முதலாவது அந்த தேசம் முழுவதையும், அந்த தேசத்தின் இராணுவம் முழுவதையும் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அழித்தார். பின்பு ரெண்டு பேரும் நின்று கொண்டிருந்தார்கள், ஒருவர் மேல் ஒருவருக்கு சந்தேகம் வந்தது. ஏமேன். இவன் எனக்கு விரோதமாக எழும்பி விடுவான். அம்மோன் புத்திரரும் மோவாபிய புத்திரரும் தங்களுக்குள்ளே யுத்தம் செய்தார்கள். ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். ஒருவனும் தப்பவில்லை. ஆக கடைசியில் மூன்று தேசங்களும் காணாமல் போயிட்டு. இங்கே யோசபாத் யுத்தத்திற்கு நேராய் கடந்து வந்த வேளையில் அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. மாறாய் நடந்தது என்ன? மூன்று நாட்கள் எதிரியின் பாளையத்தில் காணப்பட்ட பொன்னையும் பொருளையும் உணவையும் கொள்ளையடித்தார்கள். நான்காவது நாள் பராக்கா என்ற இடத்திலே கூடி வந்தார்கள். பராக்கா என்றால் kneeling down and praising God என்று அர்த்தம். அங்கே வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார்கள். ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷமாய் காணப்பட்டது. என் ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு மேலானவர். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசி பதறான், விசுவாசி தைரியமாய் அவன் எப்போதும் நிலைத்திருக்கிற கர்த்தர். விசுவாசம் சூழ்நிலைகளை ஒருபோதும் பார்ப்பதில்லை. சூழ்நிலைகளுக்கு மேலாயிருக்கிற கர்த்தரை பாருங்கள். கர்த்தருடைய ஜனமே, நாட்கள் நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். ஏமேன். அவர் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. தேவனிடத்திலும் இயேசுவனிடத்திலும் விசுவாசமாயிருப்பது ஒன்று. அடுத்ததாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இரண்டாவது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏமேன். ஆங்கில வேதாகமத்திலே ரூம்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏதோ ரூம் அறைகள் என்று நினைத்து விடாது. வாசஸ்தலங்கள் என்பது மேன்ஷன்ஸ். ஏமேன். பெரிய மாளிகைகள் உண்டு. நம்ம என்ன ஒரு குட்டி ரூம்லயா போய் தங்க போறோம்? ஏமேன். ஊரில் இருக்கிற இந்த இடங்களில் இருக்கிற மாளிகையை காட்டிலும் ராஜா பிள்ளைகளுக்காய் கட்டி வைத்திருக்கிற மாளிகைகளில் போய் தங்க போகிறோம். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஏமேன். பிதாவின் வீடு, அங்கே அநேக வாசஸ்தலங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய குடியிருப்பு ஏமேன் பரலோகத்தில் இருக்கிறது. இங்கு ஏமேன் பரதேசிகளை போல, ஏமேன் ஒரு அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல ஓடி முடிக்கிற ஒரு வாழ்க்கைக்காய் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்குதான் நமக்கு நிரந்தர வீடு. அங்குதான் கண்ணீர் இல்லையே, இனி கவலை இல்லையே, என்று சந்தோஷம், என்று மகிழ்ச்சி, என்று நெருக்கம் இல்லை, யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, உபத்திரவம் இல்லை. ஏமேன். பெரியவன் சிறியவனை நெருக்குவதும் இல்லை. ஏமேன். ஒன்றும் இல்லை. கண்ணீரற்ற தேசம், மகிழ்ச்சியான தேசம், அதுதான் நிரந்தரம். நாம் இந்த பூமியில் காணப்படுகிற நாட்களில் அந்த இடத்திற்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும். அதற்காய்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு ஏமேன் அதை மறந்து போய் பூமியில என்ன நடக்கும், பூமியில என்ன மாளிகை கட்டுவது என்பதை குறித்து தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, பரலோகத்தில் கர்த்தர் நமக்காய் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஏமேன் இந்த பரம தகப்பனுடைய வீட்டை மறந்து போய் விடுகிறோம். ஏதும் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்பீர்களா? மத்தேயு 6வது அதிகாரம் 20-21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாகிலும் துருவாகிலும் கெடுப்பதில்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமா. ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஆமா. நம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் ஆமா பரலோக கணக்கில் இருக்கணும்.
அங்கே திருடன் திருடுவதில்லை, கொள்ளையடிப்பதில்லை, துருபிடிப்பதும் இல்லை. ஏமே. அடுத்ததாய் ஆண்டவர் சொன்னார், எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்கு. பூமியில பொக்கிஷங்களை அதிகமாய் சேர்த்து வைத்து இன்னும் 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 என்று நாம் யோசித்து கொண்டிருந்தால் நம்முடைய இருதயம் நிச்சயமாகவே பூமியில் தான் இருக்கும். பூமியை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும். ஏமே, எங்கே என்னுடைய பொக்கிஷம் இருக்கிறது? திருடன் எடுத்து விடுவானோ? பூச்சி கெடுத்து விடுமோ? அழிவு வந்து விடுமோ? என்ன சம்பவிக்குமோ என்று தெரியாதபடி இங்கேயே நம்முடைய இருதயம் சுற்றி சுற்றி வரும். மேலாய் நம்முடைய கணக்கு பரலோகத்தில் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதில், கர்த்தருக்காய் ஓடி ஓடி உழைப்பதில் இன்னும் நேரத்தை எடுக்கும் போது பரலோக கணக்கு பெருகும். இன்னும் முழங்கால் நின்று தேசங்களுக்காய் பரிந்து பேசும் போது பரலோகத்தில் உங்கள் கணக்கு பெருகும். இன்னும் ஏமே கர்த்தருக்காய் கொடுக்கும் போது பரலோகத்தில் உங்கள் கணக்கு பெருகி கொண்டே இருக்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் சிந்தை பரலோகத்திற்கு ஒத்ததாயிருக்கு. ஏமே. பிதாவின் வீட்டை குறித்ததாய் காணப்படும். ஆகையால்தான் நம்முடைய இருதயம் இந்நாட்களில் எங்கே இருக்கிறது? பூமியில் இருக்கிறதா, பரலோகத்தில் இருக்கிறதா என்பதை நாம் உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். பிதாவின் வீடு, அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஏமே, நம்முடைய இருதயம் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றார். நம்முடைய இருதயம் அதற்கேற்றதாய் அங்கே ஏமேன் காணப்படும். கர்த்தருடைய வருகையின் நேரத்திலே துரிதமாய் ஒரு க்ஷண பொழுதில் மறுரூபமாகி நம் ஆண்டவரை சந்திக்கும்படி கடந்து சென்று புதிய எருசலேம் மாளிகைக்குள்ளாய் பிதாவின் வீட்டிற்குள்ளாய் பிரவேசித்து மகிழ்ச்சியின் நாட்கள், சந்தோஷத்தின் நாட்கள், களிகூறுதலின் நாட்களுக்குள்ளாய் நாம் காணப்படும். மாத்திரமல்ல, அடுத்ததாய் ஆண்டவர் சொன்னார், நான் போவது ஏமேன் நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மீண்டும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஐ வில் கம் பேக். நான் போகிறேன் என்பதை கேட்டவுடனே உங்களுக்குள்ளாய் ஒரு துக்கம். ஆமே, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறேன், அப்படியே நான் போய் விடுவதில்லை, நான் திரும்ப மீண்டும் வருவேன். சொன்னபடியே ஆவியான தேவனாய் அவர் கடந்து வந்தார், சீஷர்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தினார், மகிழ பண்ணினார், அவர்களோடு உலகத்தின் முடிவு பரியந்த கடைசி நாட்கள் மட்டும் கர்த்தர் இருந்தார். ஏமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்திற்கு தான். ஏமே, ஒருவேளை கலக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆண்டவர் திரும்பி வருவேன் என்று சொன்னது போல அந்த சூழ்நிலைகள் துரிதமாய் மாறும். இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களோடு உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சாயங்காலம் வருமே என்றால் நிச்சயமாய் ஒரு விடியற் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அழ ஒரு காலம் உண்டு என்றால் நகைப்பதற்கு ஒரு காலம் நிச்சயமாய் வரும். நான் போய் திரும்ப மீண்டும் வருவேன். திரும்பவும் வருகிற கர்த்தராய் காணப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம்தான் அடிமைகளாய் காணப்பட வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது. அதன் பின்பாய் பரம கானான், ஏமேன் கானான் தேசம், ஆமேன், மீண்டும் 70 வருஷம்தான் குறிப்பிட்ட நாட்கள் தான். யோபுவனுடைய உபத்திரவம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காய் தான் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பாய் 2 மடங்கு ஆசீர்வாதம். சிம்னா சபையை பார்த்து சொன்னால் 10 நாட்கள் உபத்திரவப்படுவாய், அவ்வளவுதான், குறிப்பிட்ட காலம் அவ்வளவுதான், அதன் பின்பாய் சூழ்நிலை மாறும். இப்படியே காணப்படுவோம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கும் போது வாசியுங்கள் அந்த வசனத்தை. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். மேலும் காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரவம். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஏமே, இந்த உபத்திரவம் எப்படிப்பட்ட உபத்திரவம்? லேசான உபத்திரவம். எப்ப நீங்கும்? அதி சீக்கிரத்தில்
நீங்கிவிடும். நாம் ஏன் கலங்க வேண்டும்? அதை நீக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மன் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏமேன், இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான். ஏமேன், நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லையே. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய கண்கள் பூமியின் ராஜாக்களை அல்ல, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்களை அல்ல, நம்முடைய பொசிஷனை அல்ல, நம்முடைய பேங்க் பேலன்ஸை நோக்கி இருக்கவில்லை. நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறோம். ஏமேன். அவ நமக்கு முன்பாக இருப்பதனால், நம்முடைய வலது பாரிசத்தில் இருப்பதனால் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் மை கடைசி மட்டும் நடத்துவதற்கு போதுமானவர். ஆகியாதான் கர்த்தருடைய சனமே, சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. ஏமேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. உங்கள் பொக்கிஷ பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், பிதாவின் வீட்டில் சேர்த்து வையுங்கள். இமேன், இமை பொழுதுதான் இந்த பிரச்சனை. இவைகளெல்லாம் மாறிவிடும். இவைகளெல்லாம் நமக்கு சாதகமாய் மாறிவிடும். ஏமேன், இந்த லேசான உபத்திரவம் துரிதமாய் நம்மை விட்டு விலகிவிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா, ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சந்நேரம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கண்மலையே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லோரும் சந்நேர ஜபிப்போமா. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கலக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அவர் ராஜாவாய் நம் நடுவில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாவாய் நம் நடுவில் அமர்ந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சாதகமாய், எங்களுக்கு சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர் நீ. அப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் தைரியமாயிருக்கட்டும், ஸ்திரமாயிருக்கட்டும், திட நம்பிக்கையோடு இருக்கட்டும். அசையாக நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதங்களை போல உம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும். சிங்கத்தை போல தைரியமாயிருக்கட்டும். ஐயா, கலங்கி போய்விட்டாதபடி ஒவ்வொரு இருதயங்களையும் தேவ சமாதானத்தினால் கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, இந்த சூழ்நிலைகள் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவுகளை கர்த்தர் கட்டளை இடுவீராக, இரக்கங்களை கர்த்தர் கட்டளை இடுவீராக, எங்கள் தவறுகளை மன்னிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. அப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வாத மழை பெய்யட்டும் குடும்பத்தில், சபைதனில. ஆசீர்வாத மழை பெய்யட்டும் குடும்பத்தில, தேசத்தில. தேவாவி வல்லமை அக்கினியாய் அபிஷேக பின்மாறி பெய்யட்டும். தேவாவி வல்லமை அக்கினியாய் அபிஷேக பின்மாறி பெய்யட்டும். ஆண்டவரே, பின்மாறி மழையை என் வாழ்விலின்றி அளவின்றி ஊற்றுமையா.
ஆசீர்வாத மழை பெய்யும், தேசத்தில் பெய்யும், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெய்யும், சபையில் பெய்யும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றே. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பீராக, நம்முடைய பிள்ளைகளை விசாரிப்பீராக. ஒருவருக்கும் ஒரு குறைவும் ஒரு விதங்களிலும் இல்லாதபடி பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்துவீராக. ஏமேன். ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பஞ்சகாலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறது. ஒவ்வொரு தலையும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் உயரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிசினஸ்களும் இந்த நாட்களிலும் இன்னும் விசாலம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.